வசனம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் முன்பெல்லாம் நான் என்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது யாராவது என்னை முந்தி செல்ல வருவதை உணர்ந்ததும் உடனே வாகன வேகத்தை அதிகரித்து அவர்களை முந்தவிடாமல் தடுக்க அதிக ஆர்வமாய் இருப்பேன் காலப்போக்கில் இது ஒரு தவறான மனோபாவத்தின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து கொண்டேன் யாரும் என்னை முந்தி போய்விடக் கூடாது அல்லது எல்லாரும் எனக்கு பின்னால் தான் வர வேண்டும் என்ற பெருமையான ஒரு எண்ணம் ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த செயலின் பின்னால் இருப்பதை அறிந்து அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு விரும்புகிறவர் எளிதாக முந்துவதற்கு ஏதுவாக நான் என் வாகன வேகத்தை குறைத்து வழி விடுவதும் உண்டு அங்கே நான் கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் மற்றவர்களை முந்தி போக அனுமதிக்கின்ற பல வேளைகளில் அவர்களே வேகத்தை குறைத்து நான் முந்தி போகட்டும் என்று விட்டுவிடுகிறார்கள் சில நேரங்களில் எங்கும் எதிலும் நாம் முன்னணியில் முதல் நபராக நிற்க வேண்டும் என்ற எண்ணமும் மற்றவர்கள் நம்மை முந்தி போக கூடாது என்ற சிந்தையும் தான் நமக்கு மற்றவர்களின் தேவையற்ற போட்டியையும் பொறாமையையும் எதிர்ப்பையும் கொண்டு வருகிறது இது நம்முடைய இயற்கையான நல்ல கொள்கையின் பாதியை விட்டு விலகி போக செய்து விடுகிறது தாவீதின் முக்கிய தளபதியாகிய யோவாவிற்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்தது தன்னை விட பெரியவன் என்ற நிலைமை வேறு யாருக்கும் வந்துவிடக் கூடாது ஆனால் இவைகளாலேயே தன்னுடைய மகிமையை இழந்தான் நான் தான் எங்கும் எதிலும் முதல் ஆளாக நிற்க வேண்டும் என்ற பெருமையின் சிந்தை அவனுடைய வேகமான அழிவுக்கு வழிவகுத்தது எப்போதும் முந்தையே போக வேண்டும் பிறரை பின்னால் வர செய்ய வேண்டும் என்ற தவறான சிந்தை தேவனால் வரவிருக்கும் எல்லா உயர்வுகளுக்கும் நம்மை தகுதியற்றவர்கள் ஆக்குவதோடு நம்மை காரியங்களை அனுமதிக்கும்படி தேவனை தூண்டவும் செய்து விடுகிறது தாவீது அரசனாகும்படியான அபிஷேகம் பெற்றவனாயிருந்தும் அவன் ஒருபோதும் சவுளை முந்தி போக விரும்பியதில்லை அவன் தன்னை தாழ்த்தி பின்னால் நிற்க ஆயத்தமாயிருந்தான் எனவே தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி அவனை ராஜா என்ற உயர் பதவிக்கு எல்லா மகிமையோடும் கொண்டு வந்தார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருவை பாராட்டும் ஆமீன்